திருச்சியில இருந்து கிளம்புறவங்க கொஞ்சம் பேர் உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ அது அதோட சேர்த்து எங்களுடைய பொருட்களையும் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேராவூர்லேருந்து அன்பு தம்பிகள் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்க ஸ்கூல்ல தங்கியிருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடணுக்கா, அரிசி இருந்தால் கொஞ்சம் முடியுமான்னு. குழந்தைங்களுக்கு பால் பவுடர் வேணும்னாங்க. பெண்களுக்கு நாப்கின் இருந்தால் நல்லா இருக்கும்னாங்க. ஸோ இது மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் யாராவது முடிஞ்சா தயவு செஞ்சு என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இதில் உங்க நம்பர் போடுங்க, நானே கால் பண்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. நமக்கு எல்லாம் சோறு போட்டவங்க, இதுவரைக்கும் சாப்பாடு கேட்கல, நேற்று வரைக்கும் அவங்க மூணு நாள் ஆயிடுச்சு, இது நாலாவது நாள். ஸோ இது வரைக்கும் அவங்க இருக்கிறத வச்சு சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். நானே போய் நம்ம நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அங்கங்கே நான் எல்லா ஊர்லேயும் நிற்கிறேன்க்கான்னு சொன்னாங்க. அன்பு தம்பிகளுக்கு நன்றி. ஸோ நானே வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேங்க. தயவு செஞ்சு திருச்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கள் ப்ளீஸ். புயலால் பாதிக்கப்பட்டு இப்போ நம்ம ஊருக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, காலையில் நான் திருச்சியிலேருந்து அரணாங்கி வரேன். ஸோ நேற்று நண்பர்கள் வந்து மெழுகுபுரத்தையும் கொசுவத்தையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டேன், ஐ மீன் வாங்கி வச்சாச்சு. ஸோ தண்ணி கேட்டிருந்தாங்க, அதுவும் வாங்கிட்டேன். ஸோ நான் அறந்தாங்கி வர்றதுக்கு இன்னும் ஒரு 4-5 hours இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தேவை, முக்கியமாக மெடிசன்ஸ் வேணும், திருச்சியில் எல்லா மெடிக்கல் ஷாப்புமே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மெடிசன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் அதில் செய்கிறேன். பால், தண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் தண்ணியும் அதில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் நான் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இது சொல்லாமான்னு தெரியல, பட் சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இயற்கையை பெருசாக நம்ம மதித்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ இது இயற்கைங்கிறத ஒரு சாதாரண விஷயமா நினச்சிட்டோம். ஸோ இவ்வளோ பெரிய புயலில் இவ்வளோ மரங்கள் செத்துருக்கு அப்படின்னா, மரம் இல்லைன்னா நம்ம தாங்க செத்துருப்போம். ஸோ தயவு செஞ்சு அந்த மரத்துக்கெல்லாம் மறுபடியும் உயிர் கொடுக்கணும். அறந்தாங்கிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அத்தனை மரமும் சாஞ்சிடுச்சு. ஸோ கல்லூரி காலங்களில் ஜன்னலோரமாக எங்களுக்கு தாலாட்டு பாடின மரமே அதுதான். ஸோ இன்றைக்கி அந்த மரமெல்லாம் இல்லை. எங்களுடைய புதுக்கோட்டை இன்றைக்கி கலைக்கோட்டை கலையிலேருந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய நிலைமை மாறும், சூழல் மாறும். மாறின அடுத்த நிமிஷமே சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, அவங்க மரம் நடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சாமானியர்கள் நம்மளும் மரம் நடலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம மரம் நடுவோம். நம்மளுடைய மாவட்டத்தை திரும்ப ஒரு புதுமையான மாவட்டமாக மாற்றுவோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். வேதாரண்யம், நாகப்பட்டினம், அங்கே போய் ஏதாவது உதவி செய்வோம். முக்கியமாக விவசாயிகளுக்கு நம்ம ஏதாவது செய்வோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேருவோம். இப்போ நான் திருச்சியிலேருந்து அறந்தாங்கி வரதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவையோ தயவு செஞ்சு இந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்பர் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதிலே கேளுங்க, நான் என்னோடய நம்பர் தரேன். ஸோ என்னை தனியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச உதவி பண்ண முடிஞ்சது. இன்னும் நிறைய பேர் வந்து கீரமங்கலம், அதிராம்பட்டினம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு அறந்தாங்கியில் கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சது. இப்போ நாகுடி போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் எங்களால் முடியும். இந்த வீடியோ எதுக்குன்னா, திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் நைட்டு திருச்சி போகிறேன். ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் யாராவது இருந்தீங்க ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, பிஸ்கட் பாக்கெட், தண்ணி, அப்புறம் மெழுகுபர்த்தி, கொசுவர்த்தி இதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு பணம் எதை கொடுக்காதீங்க. ஏன்னா யாருமே வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்கல, ட்ரெஸ் எல்லாம் யாரும் கேட்கல. அவங்க கேட்கறது வந்து அந்த வெளிச்சம், அந்த கொசு கடிக்காமல் இருக்கணும், ஏன்னா ஃபீவர் சீசனில். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் தான் கேட்குறாங்க. ஸோ திருச்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு காலையில் திருச்சியிலேருந்து கிளம்புறேன். ஸோ என்கிட்ட ஏதாவது மெழுகுபர்த்தி, கொசுபர்த்தி, பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி கிடைச்சதுனா மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் நம்பர் எடுத்து நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் கூட எனக்கு கால் பண்ண வேணாம். ஸோ தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. அன்பு தம்பிகள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வாங்கக்கான்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சிங்கப்பூரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் நம்பர் கொடுத்துருக்கீங்க. உங்கள் அம்மாவை போய் பார்க்க சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு முடிஞ்சா நான் கண்டிப்பா போய் பாக்குறேன். சோ இதை பாக்குறவங்க கொஞ்சம் யாராவது இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.